ஹாய் காய்ஸ், நான் உங்கள் யஷ்வி கிரேசன், அன்பு பேசுகிறேன். இதான் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழைவீங்க. அப்போ தான் நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோ கொள்ளலாம். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, 2016 ஆண்டு தெலுங்கில் வெளியே வந்த படம் தான் அட்டாக். இதோட டைரக்ட் பார்த்திங்கன்னா ராம் கோபாலவர்மன் டைரக்ஷன் வெளியே வந்த படம். இந்த படத்தோட தமிழ் டப் வந்து விஜய் சூப்பர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிரகாஷ் ராஜி பாபு, மஞ்சுகுமார் சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பிஸ்னஸ்மேன், இன்னொன்று பெரிய பொலிட்டிஷியன், பெரிய ரவுடியாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு பிறக்கிற உங்களோட பிள்ளைங்க வந்து அவங்க அப்பா பண்ணுறதுல ஒரு 50% ஆக்டிவேட் கூட அந்த பசங்களுக்கு இருக்காது. அவங்க அப்பா பண்ணுற வெட்டு குத்து இதெல்லாம் எந்த ஆக்டிவிட்டியுமே இருக்காது. திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பாவை போடும்போது அந்த மூணு பசங்களும் சேர்ந்து அவங்க அப்பா கொண்டவனை கொள்கிறாங்களா, இல்லை ரிவெஞ்ச் எடுத்தாங்களா, இல்லையே இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணி போனாங்களா, அப்படி போகும்போது அவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுன்னா இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் வெளியே வந்த செக்க சிவந்த வானம், பிரகாஷ் ராஜ் சார், அரவிந்த் சாமி, அருண் விஜய்னு சொல்லி பெரிய விஜய் சபதி பெரிய படம் நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் இதே மாதிரி தான். என்ன இதில் அந்த ஸ்டார்டிங்கோட 30 minutes வந்து அதுக்கு இதுக்கு கொஞ்சம் சீக்வன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்தவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க, ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த படம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன், ஆனால் அதை விட கேவலமாக இந்த அட்டாக் மூவி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பெரிய மைனஸு இந்த கதை கலந்தாங்க. பழைய ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு கதையை திரும்பியும் டைரக்டர் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இவ்வளோ டைரக்ஷனில் நிறைய படம் வந்திருந்தாலும் இந்த படம் வந்து எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன் இவர் இப்படி என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு, நாங்களே அப்படி தான் எதிர்பார்த்தேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பெருசாக சாங்ஸ்னால் எதுவும் இல்லைங்க, காமெடி சீன்ஸும் எதுவும் இல்லை, பழி வாங்குற ஒரு எண்ணத்தோடு கடைசி வரையும் கொண்டு போயிருந்தாங்க. அதுலேயும் அந்த விறுவிறுப்புனா எதுவும் இல்லைங்க. இதுதான் அந்த படத்தில் மைனர்ஸ்ன்னு சொல்ல நிறையா இருக்குங்க. சினிமாட்டி கூட இருக்கட்டும், பேக்ரவுண்ட் செட்டிங்காக கூட இருக்கும், ஒரு தீம் பிஜிஎம் கூட இருக்கட்டும், எதுவுமே வந்து ஒரு ஒர்த்தபிள் விஷயமாகவே எங்களுக்கு ஒன்றும் தெரியல. படம் பார்க்கும்போது ஏதோ 1.5 hours ஒரே ஓடிச்சு, வீட்டில் சண்டை நடந்தால் சரி என்ன பண்ணுறது, இந்த சண்டையை கொஞ்சம் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க இதை பார்க்கலாம். படத்தில் சொல்கிற அளவுக்கு ஃபைட் சீன்ஸ்னால் எதுவும் இல்லை. இந்த படத்தில் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எடுத்ததே பெரிய நெகட்டிவ் தான் நான் சொல்லுவேன். டேரக்டருக்கு ஏன் தான் இந்த கதை தோணுச்சுன்னு தெரியல. அடுத்தொரு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் சார் அவர் கொடுத்த ரோல் வந்து எழுதப்பட்ட கதைகளம் வந்து கம்மியாக இருந்தாலும் அவர் கொடுத்த ரோல் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு போயிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஜெனினும் ஒரு பெரிய மனுஷனை எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நடந்துக்கிட்டு போயிட்டார். அது மூலம் நம்ம ஜெகதி பாபு கூட சொல்கிற மாதிரி அவர் கொடுத்த ரோல் வந்து ஒரு கம்மி சீக்வன்ஸாக இருந்தாலும் ஆக்ரோஷப்படுறாரு, ஆக்ரோஷம் கோபக்காரனுக்கு புத்தி மட்டும் மாதிரி அவரோட ரோல் வந்து கமிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னொன்று சொல்லப்போனால், நம்ம ஹீரோ வந்து ஏதோ தானே நடித்து கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்காரு, என்னமோ சீக்ரெட் வில்லன் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதேமாதிரி வில்லன் சொல்லிக்க பெரிய ஒரு வில்லன் தான், ரொமாட்டிக் வில்லன் நாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பொண்ணை பிடிச்சி கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் லவரோட. வில்லனுக்கு வந்து அவ்வளோ பெருசாக ஒரு ஃபைட் சீன்ஸும் கூட இல்லை, ஒரு பிஜிஎம்மும் கூட இல்லை. படம் வந்து ஏதோ தானே எடுக்கணும், ஒரு ஸ்டார்ட் ஃபிலிம் இப்போ இன்றைக்கி எடுக்கிற ஒரு ஜென்ரேஷன் பேப்பரும் ஸ்டார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, அவ்வளோ அற்புதமாக எடுக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ஏன் அப்படி எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு தெரில. இந்த படத்தை பார்க்கலாமா என்னமான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை தயவுசெய்து யாரும் பார்க்காதீங்க. இப்போ எங்கள் வீட்டில் பிரச்சனை, நான் இன்னும் ரெண்டு பேரும் பிரச்சனைங்க, அச்சனை பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை போய் பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப கேவலமான ஒரு தெலுங்கு டப் மூவி தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை தயவுசெய்து பார்க்காதீங்க. பார்த்தவங்க உங்களோட ஃபீலிங்ஸ் என்னென்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற மார்க்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, 10 out of 4 தான் நான் கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான கதகலம் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு செக்க சிவந்த வானமே பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தில் வந்த ஒரு 50% வந்து இதுக்கு மேட்ச் ஆகுது, அதனால தான் நான் சொன்னேன். இது போன்ற சுவாரஸ்யமான மூவிகளை அடுத்து உங்களை சந்திப்பது உங்கள் யஷ்வி கிரேசன், அன்பு.